வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் புதினா சப்பாத்தி பண்ண போகிறோம். சாதாரணமாக ப்ளைனாக சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புதினா இலைகள் சேர்த்து பண்ணுற சப்பாத்தி உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புதினா சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவும் அரை கப் புதினாவை க்ளீன் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்ச புதினாவை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய்னால ரெண்டு சேர்த்துருக்கேன், பெருசுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த புதினா வெள்ளத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அது கூட நல்லா நைஸாக அரைச்சா புதினா விழுத சேர்த்துடலாம். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த புதினா விழுதோடு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். புதினா விழுது சேர்த்து நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மாவை அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். மாவு பிசைஞ்சு வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. மறுபடியும் ஒரு தடவை இதை நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு திரட்டிட்டு பக்கத்தில் கோதுமை மாவு வச்சுருக்கேன், அதில் இந்த மாதிரி பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு ரவுண்டாக தேய்ச்சிடலாம். நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தி ஃபுல்லாக. இதை வந்து நம்ம வந்து மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சிட்டோம்னா சதுரமாக வந்துடும். இதை மறுபடியும் மாவில் பிரட்டிட்டு தேய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு நடுவில் எண்ணெய் வச்சு சதுரமாக மடிச்சுட்டு மறுபடியும் இந்த தேய்ச்சிட்டோம்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிடலாம். தோசைக்கல் போட்டு நல்லா சூடாகிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இதில் வச்சிடலாம். வச்சுட்டு உடனே எண்ணெய் விடாதீங்க. ரெண்டு சைடுமே ஒரு 10-15 செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 15 செகண்ட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, பிரட்டி போட்டுடலாம். இதே டைம் அந்த சைடும் வேகட்டும். இப்போ பிரட்டி போட்டுட்டு லைட்டாக மட்டும் எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நம்ம சப்பாத்தியை ரவுண்டாக தேய்ச்சி நடுவில் எண்ணெய் வச்சு சதுரமாக மடிச்சிட்டு தேய்ச்சதுனால சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரட்டி போட்டுடலாம். இந்த சைடும் அதே மாதிரி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே சப்பாத்தி வெந்துடுச்சு, பரட்டி போட்டுட்டு எடுத்துடலாம். உடனே சும்மா சும்மா பரட்டி போடக்கூடாது, சப்பாத்தி ஹார்டாயிரும். ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான புதினா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம்.
இதுக்கு சைடு டிஷ் எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஆனியன் தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.